ஜெயிலர் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஜெய்பீம் படத்தோட இயக்குனர் தாசே ஞானவேல்பிரதா நடிக்க போறாரு. இந்த படத்தை லைகா புரொடக்ஷன் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம பல தடவை சொல்லிட்டோம். இப்போ இந்த படத்துல ஒரு பக்கம் வந்து நானி நடிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க, இன்னொரு பக்கம் ஃபகத் வாசில், ராணா டகுபதி இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்தில் இறுதி சுற்று படத்தின் ஹீரோயின் ரித்திகா சிங் அவர்கள் ஒரு முக்கியமான கேரக்டரில் கமிட்டாக இருக்காங்களாம். அந்த கேரக்டர் என்ன அப்படின்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக, அதாவது லேடி போலீஸ் ஆஃபீஸராக இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு என்கவுண்டர் போலீஸ் ஆஃபீஸர் நடிக்கிறாரு. ஸோ ரெண்டு பேருமே படம் முழுக்க பயணிக்கிற மாதிரி தான் அந்த கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருக்காராம் தாசே ஞானவேல்கள். ஏற்கனவே மஞ்சு வாரியர் கமிட்டி இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன கேரக்டர் அப்படின்னு விசாரிச்சா, இந்த படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக, அதாவது ரஜினிக்கு மனைவியாக மஞ்சு வாரியர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னா, ஸோ ஒரு பக்கம் ரித்திகா சிங், இன்னொரு பக்கம் மஞ்சு வாரியர் அப்படின்னு ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். ஸோ ஞானவேல் அவர்கள் ஜெய்பி மாதிரியே ஒரு அழுத்தமான படத்தை கொடுப்பாரா, இல்லை ரஜினிக்காக சமரசம் செஞ்சு ஒரு பக்கா கமர்ஷியல் படத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம போக போக தெரிஞ்சுக்குவோம்.